ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மாலை வணக்கம். அறிந்த குயிலும் அறியாத உண்மையிலும் காலாம்புழா அப்படின்னு சொல்லி ஒரு பகவதி அம்மன் கோயில் இருக்குது. நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் காலாம்புழா, இது சற்று வாயில் வருவதே யோசிக்கலாக இருக்கலாம், காலாம்புழா அப்படின்னு சொல்லி ஒரு பகவதி அம்மன் கோயில் இருக்குது. இந்த காலாம்புழாவை தான் நம்ம பார்க்க போயிருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில். காலாம்புழா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, பாலக்காட்டிலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த காலாம்புழா அப்படிங்கிற இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பேருந்து வசதிகள்லாம் நிறைய இருக்குது. இந்த காலாம்புழா அம்மை என்ன பிளவுனா, கேரளாவில் இருக்கக்கூடிய அம்மனை ஃபுல்லாக பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தியப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு விநாயருக்கு தான் சதுர்காய் உடைச்சு பழக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா. விநாயருக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தாலோ திஷ்டி இருந்தாலோ போய் நம்ம தேங்காய் பழம் உடைக்கிறது நம்மளுடைய சிறப்பு. ஆனால் இந்த காலாம்புழாவில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து முத்து போடுதல்னு பேர். அதாவது எனக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குது, எனக்கு இதை ஏற்றுக்கிட்டு எனக்கு நிவர்த்தி கொடு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் இந்த முத்து போடுதல்னு சொல்லி, இந்த குடும்பி இல்லாத தேங்காவை சூயமான தண்ணியில் கழுவிட்டு அந்த பட்டாச்சாரிகள்கிட்ட கொடுக்குறப்போ அவ முன்னாடி அந்த கல்லில் நம்மளுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி இவருக்கு விமோச்சனம் கொடுன்னு அந்த தேங்காய் உடைப்பாங்க. அந்த தேங்காயில் ஏதாவது துரு சம்பந்தப்பட்டது இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து திருப்பி அந்த அம்பா நிவர்த்தி பண்ணி கொடுக்குறா. ஏதா அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு இருந்ததுன்னா சுத்தமாக அந்த தேங்காயை உடச்சி நமக்கு அருள் புரியுறா. அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் முத்து போதலன்னு பேர். இந்த காலாம்புழா கோயிலில் வந்து என்ன விசேஷம்னா, பெரும்பாலும் கோயில்கள் மாட கோயில்கள்னு சொல்லி மாடி மேலே மாடியாகவும் அதற்கு மேலேயாகவும் இருக்கும். ஆனால் இந்த காலாம்புழா பகவதி அம்மன் கோயிலில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயில் வந்து உங்களுக்கு உணர்த்துவதற்காக ஒரு பள்ளத்துக்குள்ள நடுவில் இந்த அம்பாள் இருப்பா, இந்த அம்பாள் சுயம்பா தோண்டியிருப்பா. அவளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெய் தீபத்தில் இந்த கோயிலை சுற்றி அந்த அம்பாளை அது கோயிலுக்கு இறங்கும் படிக்கட்டு, ஒரு 20 படிக்கட்டு கீழே இறங்கணும். அப்படி இறங்கும் பொழுது வலது கை பக்கம் ஒரு தொட்டியில் தண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு போகக்கூடிய அந்த முத்துன்னு சொல்லக்கூடிய தேங்காவை அதில் அலம்பிட்டு அவட்ட கொண்டு போய் ராசி நட்சத்திரம் சொல்கிறப்போ, இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல இனிமேல் வரக்கூடிய ஜென்மத்திலையும் ஈரேறு ஜென்மத்திலையும் இருக்கக்கூடியதை அவள் சொல்லி சொல்லி அதை வந்து தேங்காய் உடைக்க உடைக்க நம்மளுடைய வினைப்பயனை ஃபுல்லாக அந்த அம்பாள் எடுத்துக்கிட்டு நமக்கு அனுகிரகத்தை கொடுத்து அந்த நொடி அந்த நொடி பொழுதே அவர் நிற்கிறலா காலாம்புழா அப்படின்னு நினைக்கிறதுனால தான் காலாம்புழா அப்படின்னு அந்த கோயிலுக்கு பேர் வந்ததோ என்னவோ. இப்படிப்பட்ட வர பிரசாதியில் அம்மா வந்து அந்த வடுவு நீங்காமல் இருக்கிறவங்க, உடம்பெலாம் தழும்பு தழும்பாக நிற்கிறவங்க இங்கே போய் முத்து போட்டால் நிவர்த்தி ஆயிரும். வண்டி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறவங்க இங்கே போய் போட்டால் நிவர்த்தி ஆயிரும். ஒரு வீடு மட்டும் வாங்கிட்டேன் அதை கட்ட முடியலன்னு சொல்கிறவங்க, அல்லது வாங்கக்கூடாத இடத்துல கடன் வாங்கி அசலுக்கு மேலே பணம் கட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறவங்க, அது போக கணவன் மனைவி பிரச்சனை, கோர்ட்டில் தீர்ப்பு வரலை நல்ல தீர்ப்பு வரலைன்னு சொல்கிறவங்க, அடிக்கடி திருட்டு போகுதுன்னு சொல்கிறவங்க, இப்படி எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் இந்த காலாம்புழா அம்மன் கோயிலில் போய் இந்த முத்து போகிறவங்களோட இந்த தேங்காய் பழம் உடைச்சிட்டு அங்கே அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய சந்தனமும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் சாந்துன்னு சொல்லக்கூடிய அந்த சிகப்பும் ரொம்ப விசேஷமான காலகட்டத்தில் பூஜை பண்ணிட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தினால அபிஷேகம் பண்ணதை கீட்டு அந்த அம்பாள்கிட்டருந்து அவங்க வருவும் போது அது கருப்பு மையாக தாவிக்கப்பட்டு வருது. அந்த மையை நம்ம இட்டு கொண்டு வரும் பொழுது எப்பேறிப்பட்ட திஷ்டிகளையும் நீக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இது போக எப்படி குருவாயூரில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பாளுக்கும் பாயாச விசேஷமானது. இந்த கோயிலுக்கு இன்னொரு ஒரு எளிமையான வழி பார்த்தீங்கன்னா, குருவாயூர்லேருந்து சுமார் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. திருச்சூர்லேருந்து சுமார் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயில் இருக்குது. அது உணர்த்துவதற்காக உங்ககிட்ட சொன்னேன். ஆக நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நீக்கிறதுக்கு காலம்பூரா தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் காலம்பூரா தீர்ப்பு கொண்டு நம்மளை ஆட்கொள்றதுக்கும் இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் இந்த காலாம்புழா அம்மன்கிறவ. இந்த காலாம்புழா பகவதி அம்மன் இங்கு தங்கு வசதியும் போக்குவரத்து வசதியும் இடம் சுத்தமாகவும் கேரளாவினுடைய இயற்கை எழில் சூழ்ந்த அழகோடையும் இந்த அம்பா இவ்வளோ பெரிய வரப்பிரசாதி, நிறைய கோடான கோயில்கள் சொத்து பொருளாதாரம் இருந்தாலும் தன்னுடைய பாரம்பரியம் மாறாமல் மிக எளிமையாகவும் அதே நேரத்தில் கனத்த தெய்வமாகவும் நமக்கெல்லாம் வரம் அளிக்கக்கூடியவராகவும் நம்மளுடைய தோஷத்தை பாவத்தை சாபத்தை
தீய குணத்தை அசுர குணத்தை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இந்த காளாம்புழா கோயிலை நம்ம வணங்கி இந்த காளாம்புழா கோயில் மூலியமாகவும் நம்ம சிறப்பு பெறணும். இப்படி ஒரு ஆலயம் இருக்குங்கிறத நம்ம சொஸ்டிக் டிவி நேயர்கள் மூலியமாக தான் நம்ம அறிய முடியும். அதனால் இது புது கோயில் அல்ல, பாரம்பரிய கோயில். பாரம்பரிய இருக்கக்கூடிய கோயில் நம்மளுக்கு தெரியலை அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி உங்களுக்கு இந்த அறிந்த கோயிலும் அறியாத உண்மைகளில் இந்த ஆலயத்தை கொண்டு வந்தோம். நேயர்களே, குருவாயூர் காளாம்புழா, திருச்சூர் காளாம்புழா. அப்போ குருவாயூர் திருச்சூர் போகாதவங்க பாலக்காட்டிலிருந்து ஒத்தப்பாலம் அப்படின்னு ஒரு ஊர் வரும், சுமார் 33 கிலோமீட்டரில். ஒத்தப்பாலத்திலிருந்து இந்த கோயில் 66 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ரோடு போக்குவரத்து வசதிகள்லாம் நல்லா இருக்கும். ஸோ அங்கே தங்குறதுக்கும் மிக குறைந்த கட்டணத்தில் சுத்தமாகவும் தூயமாகவும் இருக்குது. தன் பிள்ளைகள் எம்பிபிஎஸ் படிக்க வேணுமா, தனக்கு நல்ல யோக பலம் வேணுமா, ஜாதகத்தில் விப்ரஷாவம்னு ஒன்று இருக்குது அது செயல்படாமல் இருக்கணுமா, அதே போல் பித்ருதோஷம் நீங்கணுமா, காலசர்ப்ப தோஷம் நீங்கணுமா, கடத்திர தோஷம் நீங்கணுமா, கணவன் மனைவி சண்டை நீங்கி ஒன்று கூடணுமா, ஆண் பிள்ளை மகவு வேணுமா, பெண் பிள்ளையாகவே பிறகுதுன்னு சொல்கிறவங்க ஆண் பிள்ளை வேணுங்கிறவங்க, இப்படி நம்மளோட மனிதனுக்கு ஏற்படக்கூடிய காலம், லக்கண பலன், ராசி பலன், நட்சத்திர பலன் இதெல்லாம் மீறி நமக்கு யோக பலனை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த காளாம்புழா பகவதி அம்மனை போய் வணங்கி அங்கே முத்து போட்டுட்டு உடனடியாக பெறப்படாமல் அங்கே ஒரு இரவாவது தங்கி இருந்து வரும் பொழுது நமக்கு கூடுதல் சிறப்பு கிடைக்குங்கிறத உங்களிடம் வலியுறுத்தி இந்த காளாம்புழா கோயிலில் போய் வணங்கிட்டு மட்டும் வராமல் அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய ஆற்றுல, அதாவது வீட்டில் அந்த பிரசாதத்தையும் நீங்கள் சமையல் பண்ணுங்கள். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பிரசாதத்தை சிறு சிறு துண்டுகளாக அந்த அம்மாவுக்கு தேங்காவை கீறி அந்த தேங்காவை படைச்சிட்டு கொடுக்குறப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நோய்களையும் அவர் நீக்கிறாங்கிற வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்நாத் அடிமை, டி ஆனந்தாழ்வார். வணக்கம். இன்றைய ஜோதிட தகவல், ஜோதிட துணுக்குகளில் அச்சு வெள்ளம் சர்க்கரை. அச்சு வெள்ளம் கேள்விப்பட்டிருக்கோம், நாளடைவில் நம்ம பயன்படுத்துறதில்ல. நாட்டு சர்க்கரையும் இப்போ பயன்படுத்துறதில்ல, ஆனால் தெய்வங்களுக்கு இதை படைக்கப்பட்டிருக்குது. அச்சு வெள்ளம் பயன்படுத்துகிறப்போ நம்மளுடைய முன்னோர்களுடைய பித்ருதோஷம்லாம் நிவர்த்தியாகதா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அச்சு வெள்ளத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அச்சு வெள்ளத்தை வந்து மாடுகளுக்கு கொடுக்கறதும், அச்சு வெள்ளத்தை வீட்டில் வச்சு வணங்குறதும், அந்தபடி அச்சு வெள்ளத்தை வணங்குறப்ப எறும்புகள் பூச்சிகள் வந்து சாப்பிடும் பொழுது நம்ம முன்னோர்களோடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு திருப்தியடையாக இருக்கக்கூடிய, அதுபோக உடம்புல ருணரோண சத்துருஸ்தானத்தில் சர்க்கரையினுடைய அளவை கூட்டாமல் நோய்களை நிவர்த்தி பண்ணக்கூடியதும், அதே போல் புண்ணோருடைய பித்ருதோஷத்துக்கு எப்படி அகத்திக்கீரை, வாழைக்காய், வாழை இலை, தேன், எள்ளு முக்கியமோ அந்த மாதிரி அச்சு வெள்ளமும் முக்கியமானது, இதே போக கர்ணக்கிழங்கும் முக்கியமானது. இப்படிப்பட்ட அச்சு வெள்ளத்தை வச்சு நம்ம செய்யும் பொழுது தான் அது விசேஷம். இதை திதி கொடுக்கறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் தாங்களும் அடிக்கடி அச்சு வெள்ளம் உண்டுட்டு வந்தால் குரல் வளத்திலிருந்து நம்மளுடைய உள்ளமும் தூய்மைப்படுத்தும். மேலும் கூடுதலாக இந்த நாட்டு சர்க்கரை அதிகமாக நம்ம பயன்படுத்தணும். இது வந்து ஆன்மீக நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஏன் வரும் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் பொறிகடலையும் கலந்து வைப்பாங்க. ஏன்னா இந்த நாட்டு சர்க்கரையில் சுக்கு கலந்துருக்கும். இந்த சுக்கு விநாயகருக்கு படைக்கும் பொழுது அந்த விநாயகருடைய அனுகிரகத்தினால அது ஈர்க்கப்பட்டு ஒரு அரும் மருந்தா மாதிரி நமக்கு உள்ளில் இருக்கக்கூடிய நோயை நிவர்த்தி பண்ணி, உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை நிவர்த்தி பண்ணி நமக்கு பெருவாரியான பாக்கியத்தை கொடுக்கறதுனால தான் அதுக்கு நாட்டு சர்க்கரைன்னு பேர். இப்படிப்பட்ட அச்சு வெள்ளம் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துவதனால தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிது. அது போக அரச மரம், ஆலமரம் இதெல்லாம் சுற்றி இந்த விநாயகர் நாட்டு சர்க்கரையை நம்ம தூவி கொண்டு வரும் பொழுது எறும்புகளும் பச்சிகளும் பறவைகளும் அதை சாப்பிட்டு அதனுடைய அணுக அது பூரணத்துவம் பெறும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு தர்மம் பண்ண பலனும் கிடைக்கிது. அதே நேரத்தில் இந்த சர்க்கரையை நம்ம உடம்புல் உண்ணும் பொழுது கெமிக்கல் அல்லாத ஒரு உணவு சேர்ந்து நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த சிறு நீர்கள் பிரியக்கூடிய கெட்ட நீர்கள் உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறனாலையா, இதனால தான் பஞ்சாமிரதத்தில் கூட நாட்டு சர்க்கரை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாரம்பரியத்தை நம்ம மீறுறோம், புதுசாக ஒரு சதை எடுத்துக்கிறோம், அதுலேயும் செயற்கையாக நம்ம கெமிக்கல் சார்ந்த பொருளை எடுக்கிறனால தான் நம்ம உடலில் பல்வேறு நோய் கிருமிகள் தாக்கப்பட்டு அதனுடைய நோய்கள் தாக்கப்படுறதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மையை இழந்திருக்கிறோங்கிற வலியுறுத்தி நாட்டு சர்க்கரையும் அதனுடைய பாகுவான அச்சு வெள்ளத்தையும் தொடர்ந்து பயன்படுத்தி இன்றளவும் கூட பெரிய பெரிய பஞ்சாமிரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இனிப்பு சுவை சிறிது கம்மியாக இருந்தாலும் கூட உடலுக்கு நல்லது, போதுமான இனிப்பை கொடுக்குன்னு சொல்லி இன்றைய ஜோதிட தகவலில் கேரளா மாநிலம் மட்டுமல்ல, நாமளும் நம்மளுடைய பண்பாட்டும் நம்மளுடைய கோயில்
இல்லையும் அச்சு விலமும் நாட்டு சக்கரையும் முக்கியங்கிறத வலியுறுத்தி இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஆரோக்கியம் கிடைக்கிறதாகவும் பாரம்பரியத்தை மீறாமல் இருக்கிறதாகவும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உங்களிடம் தெரியப்படுத்துறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைஞ்சு, நேயர்களே, குருவாயூர் செல்வது எப்படி முக்கியமோ அந்த மாதிரி குருவாயூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூட காலாம்புலா செல்வது முக்கியம். அதேபோல் இந்த அச்சு வளம் எவ்வளோ முக்கியமோ, அச்சு வளம் தான் பித்ருதோஷத்தை நீக்கிறதுல முக்கியமானது. மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறுவதற்காக, கர்ணக்கிழங்கு, அகத்திக்கீரை, அச்சு வெள்ளம், நாட்டு வாழைப்பழம், இது வாழை இலை, வாழைத்தண்டு, இதெல்லாம் வந்து பித்ருதோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுல அரும்பங்கு வலிக்கிற மாதிரி இதில் அச்சு வளம் முதன்மையானதுன்னு இன்னொரு தடவை உங்களுக்கு ஞாபகத்துக்காக தெரியப்படுத்தி, அதே போல் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் தெய்வத்துக்கு பயன்படுத்துகிற நாட்டு சக்கரையும் பயன்படுத்தி நீங்கள் அமோகமான உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பெற்று நம்ம பாரம்பரியத்தை மீறாமல் இருக்கிறதும் அந்த தெய்வத்தினோட அனுகூலத்தை பெற்றதும் அந்த தெய்வத்துக்கு பிடிச்சதையும் இயற்கையை நம்ம வழி நடத்தணுங்கிற சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்நாத அடிமை, டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.